வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நமது ராஜேஸ்வரி அகாடமி. குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு ராஜேஸ்வரி அகாடமி. நான் இப்போ மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எடுக்க போகிறேன். மேக்ஸில் மூணே மெத்தட்ஸ் மட்டும் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அங்கங்கே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், அப்ளையிங் மெத்தட்ஸ், இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் வயது கணக்குகள் ஏஜ் சம்ஸ் எடுக்க போகிறேன். ஜகன் மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் 3:2, மேலும் வயது வித்தியாசம் 12 எனில் ஜகன் வயது என்ன? எப்போவுமே ஒரு நம்பரை இப்படி இஸ்டில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ 3:2 அப்படின்னா 3ங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, 3 மடங்கு அப்படின்னு அர்த்தம். 2ங்கிறது நம்பர் கிடையாது, 2 மடங்கு. அப்போ ராஜா ஜகன் இவங்களுடைய வயது வித்தியாசம் எவ்வளோனா, இவன் ஒன்று அவனை விட 3 மடங்கு கூட இருப்பான், அல்லது இவன் 2 மடங்கு கூட இருப்பான். ஃபஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜகனுடைய வயது இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜகன் வயதை எப்படி எடுக்கணும்னா 3x அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் இந்த வேரியபிள் கால்ஃபர் பண்ணியிருக்கோன்னா இதுதான் மடங்குன்னு அர்த்தம். ராஜாவின் வயதை எப்படி எடுக்கணும்னா 2xன்னு எடுக்கணும். இப்போ ரெண்டு பேருடைய வயது வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12. வித்தியாசம்னா என்ன, மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 3x - 2x, இவங்க வயது வித்தியாசம் எவ்வளவு, 12. இப்போ 3xலிருந்து 2x மைனஸ் பண்ணோன்னா x ஈக்குவல் டு எவ்வளவு, 12. இப்போ நமக்கு x வேல்யூ கிடச்சிட்டு, x வேல்யூவை இந்த 3x சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஜகனுடைய வயது கிடச்சிரும். ராஜாவில் 2x - 12 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ராஜாவுடைய வயது கிடச்சிரும். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன, ஜகன் வயது என்ன. அப்போ ஜகன் வயது கண்டுபிடிக்கிறதுக்கு 3x = 3x - 12 = 36, இதுதான் ஜகனுடைய வயது. நெக்ஸ்ட் சம் என்னென்னா, 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:6:9, 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 59 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? எப்போவுமே இந்த வயது, இந்த ஏஜ் சம்ஸை பொறுத்தளவு 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு முன்பு, பேசிக்காகவே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இது நமக்கே ஈஸியாக கால்குலேட் பண்ண தெரியும். எப்படின்னா இப்போ ஒருத்தங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 10 வச்சுக்கிடுவோம், அவங்களுக்கு 5 வருடங்களுக்கு முன்புனா 5, 5 வருடங்களுக்கு பின்புனா 15, அந்த மாதிரி தான் இது வரும். இப்போ 3 நபர்கள் நமக்கு யார் யாருன்னு தெரியாது. அப்போ எப்போவுமே ஒரு தெரியாத வேல்யூவை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் கால்ஃபர் பண்ணணும். பேசிக்காக ஏ, பி, சி, இந்த 3 நபர்கள் இவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தற்போதுனா ப்ரெசண்ட்டில் அவங்களுடைய ஏஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். ப்ரெசண்ட்டில் நான் எப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இஸ்டில் எடுக்கும்போது அவங்கள அதை வயதாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு வேரியபிளை இன்ட் பண்ணிக்கணும். அப்போது ஏயுடைய வேல்யூ 5x, பியுடைய வேல்யூ 6x, சியுடைய வேல்யூ 9x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 வருடங்களுக்கு முன்பு, முன்னாடி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ரெசன்ட் மைனஸ் 7, 5x மைனஸ் எவ்வளோ வரும், 7, 6x மைனஸ் 7, 9x மைனஸ் 7, இதுதான் 7 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய வயது. அந்த வயதுகளின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 59. அப்போது இந்த 3 ஏஜுடைய கூடுதல் தான் எவ்வளவு, 59. அப்போது 5x - 7 + 6x - 7 + 9x - 7 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 59. இப்போது எக்ஸுடைய வேல்யூலாம் நம்ம 1 ப்ளஸ் பண்ணிக்கணும், வேரியபிளுடைய வேல்யூலாம் 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். 5x, 6x, 9x எவ்வளோ வருது, 11x, 20x, 20x. இங்கே எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, நம்பர்ஸ்லாம் மைனஸில் இருக்குது. அப்போது 7, 14, 21 - 20x -
21 = 59. இப்போ 20 x = 59 + 21 எவ்வளோ வருது? 60, 70, 80. அப்போ நமக்கு x உடைய வேல்யூ வேணும்னா x = 80/20. 0, 0 கேன்சல், 2, 4, 2, 8. x = எவ்வளவு? 4. இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூவை இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயது. தற்போதைய வயதுனா ப்ரெசண்டில் எக்ஸுடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏயுடைய வயது கிடச்சிரும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் பியுடைய வயது, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சியுடைய வயது. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏயுடைய வயது எவ்வளவு? 5 × 4 = எவ்வளோ வரும்? 5 × 20. பிக்கு 6 × 4 = 24. சிக்கு 9 × 4 = 36. இதுதான் அவங்களுடைய ப்ரெசண்ட் ஏஜ். இதே இது 7 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய வயது எவ்வளோன்னு கேட்டிருந்தா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிரும். மோகனின் வயது அவனின் மகனின் வயதை போல் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவர் வயதுகளின் கூடுதல் 68. எனில் தற்போது மகனின் வயது என்ன? இது ஆப்ஷன்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தற்போது மகனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ 10 வச்சுக்கிட்டோம்னா இப்போ ப்ரெசண்டில் அவனுடைய ஏஜ் எவ்வளவு? 10. மோகனின் வயது அவனது மகனின் வயதை போல் 5 மடங்கு. அப்போது அவங்க பையனுக்கு வந்து எவ்வளவு? 10 வயதுனா அவங்க அப்பாவுக்கு அதிலிருந்து 5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அப்பாவுடைய ஏஜ் எவ்வளவு? 5 மடங்குனா 50. 4 வருடங்களுக்கு பிறகு இருவர் வயதுகளின் கூடுதல் 68. 4 வருஷத்துக்கு அப்புறம் பையனுடைய ப்ரெசன்டேஜ், இப்போ ரெண்டு பேருக்குமே ப்ரெசன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். பையனுக்கு எவ்வளோன்னு வச்சுக்கலாம், 10. 4 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே வயதுகளின் கூடுதல் எவ்வளோ வரணும்? 68. அப்போது அப்பாவுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம், பையனுக்கும் 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ரெண்டும் 54, 14, 68 வந்துட்டா. ஓ, இது இதுக்கு ஆன்சர் 68. இதே மாதிரி நீங்கள் 15 வச்சு பார்க்கணும். 15 வச்சு பார்க்கும்போது இந்த வயதுகளின் கூடுதல் 68 வரலனா அது ஆன்சர் கிடையாது. 10 வச்சு பார்க்கும்போது 68. இது அவங்களுடைய தந்தை. இப்போ அவங்களுடைய தற்போதைய வயது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெசண்டில் மோகனுடைய வயது நமக்கு தெரியாது. தெரியாதது எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்க அப்பாவுக்கு இதை விட எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 5x. 4 வருஷத்துக்கு அப்புறம்னா எப்போவுமே ஏஜ் 4 வயசு கூடும். அப்போ இது ப்ரெசண்ட்டை விட 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ x + 4, 5x + 4 ரெண்டு பேருடைய கூடுதல். அப்போ x + 4 + 5x + 4 = 68. அப்போது 6x + 8 = 68. 6x = 68 - 8 = 60. x = 60/6 = 10. இப்போ x = 10னா மோகனுடைய தற்போதைய வயது 10. ஆப்ஷனில் 10 கொடுத்தோம். 3 மாதங்கள் இடைவெளியில் பிறந்த 4 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 62 மாதங்கள் எனில் மிகச்சிறிய குழந்தை வயது என்ன? 3 மாதம் கேப்பில் 4 குழந்தைகள் பிறக்கு. அப்போது இப்போ பிறந்த குழந்தை முத மாதம் நமக்கு தெரியாது. அப்போது அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 2வது குழந்தை அடுத்த 3 மாதம் கழிச்சு. அப்போ x + 3. அடுத்த குழந்தை அடுத்த 3 மாதத்தில். அப்போ x + 6. அடுத்து x + 9. 4 குழந்தைகள் பிறந்திருக்கு. x + 3, x + 6, x + 9. இதோடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 62 மாதங்கள். அப்போ x + x + 3 + x + 6 + x + 9 = எவ்வளவு? 62. இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 2x, 3x, 4x. 4x + இது எவ்வளோ வருது? 9, 18 = 62. 4x = 62 - 18. 4x = 62 + 18 போச்சுன்னா 42, 42, 44.
எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு 44 டிவைடட் பை 4 சிக்குவல்ட்டு 11. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய குழந்தையின் வயது என்ன? அப்போது முதல் மாதம் பிறந்த குழந்தை என்னது, எக்ஸு தானே, எக்ஸ் அந்த குழந்தையுடைய வயது 11. இதே இது கொஸ்டினில் கடைசி மாதத்தில் பிறந்த குழந்தையின் வயது என்னென்னா, இந்த எக்ஸுடைய வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 11+9 சிக்குவல் டு 20. இப்போ இந்த ரெண்டு சம்முமே, இதுக்கு முன்னக்குட்டி நம்ம செஞ்சு பார்த்த அந்த ரெண்டு சம் மாடல்ஸ் தான். ராம் பீமாவை விட 8 வயது இளையவன், அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் ராமின் வயது என்ன? ஒரு நபர் தனது மகனை விட 30 வயது கூடுதல் வயது உடையவர், 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்காகும் எனில் மகனின் தற்போதைய வயது என்ன?